அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்த புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால் காணுங்கள் டிசம்பர் 9 முதல் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இனி உங்க சீதிரை எஸ்டிவில சேனல் நம்பர் 67. பிரேஸ்லெட் மாதிரி வெளியில் வாங்கணும் அப்படின்னா கருத்து போயிடுது. என்ன காரணம்? சில பேர் சொல்கிறாங்க வேர்வனால கருத்து போயிடுது, இல்லை என் ஸ்கின்னுக்கு ஒத்துக்க மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்களே. வெள்ளி பொறுத்த வரைக்கும் 100% வெள்ளியே பார்த்தீங்கன்னா காத்துப்பட்டதுன்னா கருத்துரும். வெள்ளிக்கு பொறுத்த வரையில் இயற்கையாக அந்த குணம் உண்டு. வெள்ளியினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம வந்து மருத்துவத்துக்கு வந்து இப்போ முன்னெல்லாம் நாடி பிடிச்சி பார்ப்பாங்க, அதன் பிறகு இப்போ சுகருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பண்ணுறது இருக்குது கிட்ட, அந்த மாதிரி நம்மளுடைய உடம்பை வந்து என்ன நிலையில் இருக்குதுன்னு அறியறதுக்கு இந்த வெள்ளி ஒரு பெரிய ஒரு உதாரணம். இது வந்து சங்க காலத்திலேருந்து சால்ரி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பாலிசிலாம் இருக்குது. இது எல்லா பிரதான நகைக்கடைகளுக்கும் இங்கிருந்து தான் போகுது. உற்பத்தின்னு எடுத்தா அது சேலம் தான். அது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஜுவல்லர்ஸுக்கும் சரி, இந்தியாவில் இருக்கிற ஜுவல்லர்ஸுக்கு எல்லாமே வந்து கையால் செய்யப்படுற கொலுசு இங்கே நாங்கள் எல்லாம் செய்யும். கொலுசை தவிர்த்து வேற என்னென்ன? அரணாக்குடி, பெண் குழந்தைங்களுக்கு சரம் சொல்லக்கூடிய இடுப்பு சரம். இப்போ வெள்ளி இப்போ வந்து அந்த பாரா வருது இல்லை, அதில் ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணால் தான் அது மாதிரி தயாரிக்க முடியும் அந்த மெல்ட்டிங் தன்மைக்கெல்லாம். அது மாதிரி ஏதாச்சும் கலப்படம் பண்ணுவீங்களா இல்லை அப்படியே? இல்லை, பாரா அப்படியெல்லாம் செய்யவும் முடியாது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி ரோலர் மிஷினில் விட்டு இந்த மாதிரி சைஸ் கம்பியாக அழுத்து, கம்பியாக அழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சைஸ் எங்களுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு கம்பியாக அழுத்து. கீழே உள்ளவங்களுக்குலாம் நீங்கள் தான் காசு கொடுக்கணும் அவங்க கூலியெல்லாம்? ஆமாம், அது இதில் நாங்கள் வெள்ளியிலேயே அதாவது வேஸ்டேஜாக கொடுத்துருவோம். இதுலேயே எங்களுக்கு வந்து இத்தனை இத்தனை பர்சன்ட் உங்களுக்கு அப்படின்னு, வெள்ளியிலேயே இத்தனை பர்சன்ட் உங்களுக்கு, இந்தந்த ஒவ்வொருத்தர் வேலை செய்கிறவங்களுக்கு பர்சன்டேஜ். காசால் பணமாக கொடுக்க மாட்டேங்க? ஆமாம், இல்லை வெள்ளியே தான் எல்லோரும். அதை வாங்கி அவங்க அவங்க இங்கே அதை வந்து இங்கே இருக்கிற ரீட்டைல் கடை இருக்குது, சின்ன 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 ஷராப் கடைன்னு சொல்லக்கூடிய கடை இருக்குது, அதில் கொடுத்து தேவையான அளவு கொடுத்து காசு ஆக்கிடுவாங்க. பிஹைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வலிமை சூழ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தங்கம் அப்படின்னு சொன்னாலே எப்படி கோலார் தங்க வகைகள் ஃபேமஸோ, அதே மாதிரி வெள்ளி அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு இடம் இருக்குது, ஆனால் இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரில. பனங்காடு சேலம் மாவட்டத்தில் இருக்குது. இதை பனங்காடுன்னு சொல்கிறத விட தமிழகத்தின் வெள்ளி காடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திரும்புகிற திசையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 108 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வந்து இதை தான் பிரதான தொழிலாக கொண்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த வெள்ளி கொலுசு, மெட்டி, அருமாக்கயிறு அப்படின்ட்டு வெளியில் செய்கிற பொருட்கள் தான் எங்களுடைய பிரதான தொழிலாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஆனந்தராஜன் அப்படிங்கிற அண்ணன் கடைக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இவங்க ஒரு கடையை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அது வந்து அந்த ரா மெட்டீரியல் வெள்ளியை கொடுங்கிறது ராவாக வந்து எப்படி நம்ம போடுறது மாதிரி கொலுசாகவோ மெட்டியாகவோ தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க வந்திருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் கூட ஏதோ நகை கடாதிபரை பார்க்க வர்றது மாதிரி, ஏதோ ஏசி ரூமில் இருப்பார், ஒரு மெடுக்கா இருப்பார் அப்படின்னு பார்த்தா வெள்ளி கடாதிபரே ஒரு பனியனோட இருக்கீங்க, ஒரு தொழிலாளர் மாதிரி. ஏன் இல்லை, தொழிலாளரே தான் நான். இவருடைய இது கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக இந்த கொலுசு தொழிலில் தான் ஈடுபட்டுருக்குறோம். எங்களுடைய முன்னோர்களும் சரி, இப்போது மூணு தலைமுறையாக ஈடுபட்டு வந்துட்டுருக்கோம். இது தான் எங்களுடைய பிரதான தொழிலே, எங்களுடைய வாழ்வாதாரமே இதில் தான் இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் இங்கேருந்து தான் கொலுசு ஏற்றுமதி. சேலம் மாவட்டத்திலேருந்து தான் உற்பத்தி. கொலுசு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான கொலுசில் உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கொலுசு உற்பத்தி ஆகணும்னா 20 இடத்துக்கு போய் வரணும். பல்வேறு விதமான மாடல், இது வந்து டபுள் குஸ்பு, அது வந்து சிங்கிள் குஸ்பு டிசைனு, பாடி இது வந்து லூஸ் புதியன்னு சொல்லக்கூடிய டிசைனு, குழந்தைங்களுக்கு எல்லாம் பிறந்த குழந்தை சைஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முகப்பு வந்து செட் பண்ணால் தான் ஒரு கொலுசுனுடைய முழு வடிவம் வரும். அந்த முகப்பை அடுக்கிறதுக்கு தான் அது ஒன்று. இப்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு தொழிலில் ஈடுபட்டு வந்துட்டுருக்கோம். இந்த கொலுசுனுடைய உற்பத்தி ஆகணும்னா குறைந்தபட்சம் ஒரு 20 கிராமத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வேலை. அப்படி தான் கடைசி ஸ்டேஜா? கடைசினா ஆமாம், மொத்தமாக நாங்கள் எல்லாருக்கிட்டையும் கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் 19 இடத்துல கொடுத்துட்டு நாங்கள் 20வது இடமா நாங்கள் வந்து சால்ரியும் பண்ணுவோம். சால்ரி பண்ணதுக்கப்புறம் என்ன பாலிசிலாம் இருக்குது. இது எல்லா பிரதான நகைக்கடைகளுக்கும் இங்கிருந்து தான் போகுது. உற்பத்தின்னு எடுத்தால் அது சேலம் தான். அது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஜுவல்லர்ஸுக்கும் சரி, இந்தியாவில் இருக்கிற ஜுவல்லர்ஸுக்கு எல்லாமே வந்து கையால் செய்யப்படுற கொலுசு இங்கே நாங்கள் எல்லாம் செய்யும். கொலுசை தவிர்த்து வேறு என்னென்ன? இடுப்பு அரணாக்குடி, பெண் குழந்தைங்களுக்கு சரம் சொல்லக்கூடிய இடுப்பு சரம், அது சின்ன முத்து வச்ச சரம். அப்புறம் கால் குழந்தைங்களுக்கு கால் தண்டை, கால் காப்பு, கம்பி காப்பு, முறுக்கொலுசு. இப்போ தங்கத்தை தாண்டி மீது எல்லா அணிகளுமே என்னென்னலாம் பெண்கள் பயன்படுத்துவாங்களோ எல்லா வகையான பொருளும் இங்கே உற்பத்தி பண்ணுறோம். ஆனால் நீங்கள் எத்தனை வருஷமான அந்த வெள்ளி உற்பத்தி அப்படிங்கிறது பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு 30-40 ஆண்டு காலமாக பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு முன்னாடி பெரியவங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இந்த பகுதியில் ஒரு கடந்த 100 ஆண்டுகளமாக பண்ணிகிட்ருக்கு. இந்த வெள்ளி எப்படிங்கிறது ரா மெட்டீரியலாக எப்படி வரும், அதை எங்கே எடுக்கிறாங்க, எதோட அடுத்த ஸ்டேஜ் வெள்ளி எப்படிங்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தங்கம் எப்படி எந்த அளவுக்கு வருது, அதே போல் தான் வெள்ளியும் வெளிநாட்டிலேருந்து தான் வந்துட்டுருக்குது. நகைக்கடையிலேருந்து ஆர்டர் கொடுப்பாங்க, சில அதுக்கான வியாபாரிகள் இருக்காங்க, அவங்க வந்து எங்களுக்கு கொலுசு உற்பத்தி பண்ணி செஞ்சு கொடுக்க சொல்லி என்னென்ன டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. எங்களுடைய வேலை வந்து செஞ்சு கொடுக்குற வேலை எங்களுக்கு. இப்போ இது கட்டியாக வருமா, எப்படி வரும் அந்த வெள்ளி அப்படிங்கிறது? பாரா வரும், இதுதான் பாருக்கு அப்புறம் இதுதான் மெல்ட் பண்ணி இதுதான் கெட்டின்னு சொல்லக்கூடியது. இதை நாங்கள் அடுத்தது ஒவ்வொரு இடமா கொடுப்போம். ஒரு 20 இடத்துக்கு கொடுத்து வாங்கி கொலுசாக செய்கிறதுக்கு என்ன டிசைன் கேட்குறாங்களோ, கடைக்காரங்க என்ன டிசைன் கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். இப்போ கம்பி இருக்கு, இப்போ பாரில் உருக்கி இந்த கம்பி இருக்குல்ல, வெள்ளிக்கு கம்பி இருக்குல்ல, இந்த தகடு. ஆமாம். இதுக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ் எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாக இது அப்படியே ரோலரில் விட்டோமா, தேவையான அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3-4 முறை ஹீட் பண்ணி என்ன சைஸ் மாடல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்பியாக இழுக்க வேண்டியது இருக்குது. இப்போ வெள்ளி இப்போ வந்து அந்த பாரா வருது இல்லை, அதில் ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணாதான் அது மாதிரி தயாரிக்க முடியும், வளைஞ்சா வந்து உடையாமல் இருக்கணும், அந்த மெல்ட்டிங் தன்மைக்கெல்லாம் அது மாதிரி ஏதாச்சும் கலப்படம் பண்ணுவீங்களா இல்லை அப்படியே? இல்லை, பார் அப்படியெல்லாம் செய்யவும் முடியாது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி ரோலர் மிஷினில் விட்டு இந்த மாதிரி சைஸ் கம்பியாக அழுத்துரும். கம்பியாக அழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் எங்களுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு கம்பியாக அழுத்துரும். கம்பி இழுத்து அதன் பிறகு என்ன டிசைன் உருவாக்கணுமோ, இப்போ லூஸ் டிசைன்னா லூஸ் டிசைனு, குஸ்பு டிசைன்னா குஸ்பு டிசைனு, குஸ்பு சிங்கிள் குஸ்பு, டபுள் குஸ்பு, ட்ரிபிள் குஸ்பு, ஒரு குஸ்புன்னு என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதே பண்ணிடுவோம். இப்போ இது பார்த்திங்கன்னா சிங்கிள் லூஸினுடைய இது குதியம், லூஸ் குதியின்னு சொல்லக்கூடிய குதியம் இது, இந்த டிசைன் பண்ணுவோம். அதனால் தேவையான மாதிரி உருவாக்குறதுக்கு இந்த இதுதான் அடுத்த ஸ்டேஜ். ஆனால் அந்த வெள்ளி கலர் பாருங்களேன், அப்படியே பல பலன் இருக்குது அந்த கையில் இருக்கிற அந்த வெள்ளி கம்பி. ஆனால் இங்கே நம்ம இங்கே மிஷினில் விட்டு நீங்கள் எடுத்தீங்கல்ல, ஆமாம், இந்த மெலிசாக இருக்குது பாருங்கள், இந்த கம்பி வேறு கலரில் இருக்குது, எது மிக்ஸ் பண்ணுவீங்களா இடையில? இடையில் வந்து ஒர்க் பண்ணும்போது சூடு ரொம்ப ஹீட் ஏறுங்கிறதுக்காக ஆயில் கொடுத்து பண்ணும்போது இந்த மாதிரி இது ஒரு இடத்துல நாங்கள் கொடுத்தோமா உடல் பகுதி செஞ்சு கொடுப்பாங்க. அது உடல் பகுதிங்கிறது எது? இதுதான் உடல் பகுதி, இதுதான் குஸ்புக்கு உடல் பகுதி. அந்த கம்பிலிருந்து அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ். இந்த எல்லா ப்ராசஸும் சொல்கிறீங்களே, அடுத்தடுத்த ப்ராசஸ் சொல்கிறீங்களே, எல்லாமே இந்த பணங்காடு அப்படிங்கிற இடத்த சுற்றி இருக்கிற கிராமங்களில் பண்ணுறது தான். ஆமாம், இதுக்கு வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாம் செவாப்பட்டையில் இருக்காங்க, உற்பத்தி பண்ணுறவங்க போகிற அந்த 108 கிராமத்துலேயும் இருக்காங்க. இப்போ அதை டிசைன் பண்ணி இப்போ இங்கே இருக்காது, டேபிளில் இருக்கா, டிசைன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த பூ டிசைன் பண்ணினதுக்கப்புறம் இது மேலே வரிசையாக வச்சு நாங்கள் வந்து டிசைன் பண்ணுறது, இது ஒரு கட்டம். கடைசியில் அந்த வெள்ளி பார்க்கும்போது நல்லா தக தகன்னு மின்னுதே, இப்போ ஆனால் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க பாருங்க. ஆமாம், இது எப்படி அந்த ஸ்டேஜுக்கு வருது? இது வந்து நம்ம ஹீட் கொடுக்க இது இந்த கலர் வந்து இந்த கலரில் தான் வரும், ஏன்னா ஹீட்டு கொடுக்குறோம். எவ்வளோ ஹீட்டு கொடுக்கறதுனால வெள்ளி பொறுத்த வரைக்கும் 100% வெள்ளியே பார்த்தீங்கன்னா காத்துப்பட்டதுன்னா கருத்துரும், ஒரு மாதிரி ரெட் கலராக கருப்பு ஒரு மாதிரி ஆகிடும். வெள்ளிக்கு பொறுத்தவரைக்கும் இயற்கையாக அந்த குணம் உண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலிஷ் போடணும், அதுக்கப்புறம் கீழே தேவையான டிசைன் ஒவ்வொன்றா உருவாக்குவோம். வெள்ளி கொலுசு அப்படிங்கிறது நம்ம கையில் வந்து ஈஸியாக நம்ம கிடச்சிடுது, போயிட்டு நம்ம ஷோ கேஸில் பார்க்குறோம் இல்லையா, அது உருவாகிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும், எத்தனை பேரோட உழைப்பு அப்படிங்கிறது பின்னாடி இருக்குது? கிட்டத்தட்ட இதான் 20 இடத்துக்கு 20 குடும்பங்கள்கிட்ட போயிட்டு வந்தால் தான் ஒரு கொலுசு முழு வடிவம் பெறும். இது ஃபுல்லாக அந்த பாரெல்லாம் எங்கே இருந்து இறக்குமதி பண்ணுறோம், எந்த நாடு? இது எல்லாமே வெளிநாட்டிலேருந்து தான் வருது. எங்களுக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வருதுன்னு தெரியும். மற்றபடி இதை இதை பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பாரை வாங்கி கொடுக்கறதுக்கு இடைப்பட்டல அவங்கவுங்க இருக்காங்க. எங்களுக்கு வேலை நாங்கள் உற்பத்தி செய்கிறவங்க நாங்கள். இப்போ இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா இதிலேருந்து எத்தனை நாள் வந்து முழு வடிவம் அமைஞ்சு அதை அவங்கள்ட்ட கொடுக்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? குறைந்தபட்சம் 10 நாள் ஆகிடுங்க. எந்தெந்த வெளி மாநிலத்துக்கெல்லாம் போகுது இங்கே தமிழகத்தில் தயாரிக்கிற கொலுசு? இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் போகுது, அனைத்து மாநில வியாபாரிகளுக்கும், மொத்த கொள்முதல் பண்ணுறவங்க, மொத்த ஜுவல்லர்ஸுக்கு போகிற எல்லாம், இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஜுவல்லர்ஸ்லேயும் சேலம் கொலுசு இல்லாத ஜுவல்லர்ஸ் இருக்காது. எங்களுக்கு வந்து சரியான ஒரு பக்கம் கூலி ரொம்ப குறைச்சலாக தான் கிடைச்சிட்டு இருக்குது. ஒன்று இப்போ மிஷின்லலாம் நிறையா செய்கிறதுனால எங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிருக்குது. ஆரம்பத்தில் 10% இந்த மிஷினில் செய்கிற கொலுசு வந்தது இது வியாபாரம், இன்றைக்கி எங்கள் 50% மேலே மிஷின் கொலுசு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கொலுசு வந்து நாங்கள் செஞ்ச கொலுசு பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு குறைஞ்ச அளவுக்கு தான் அந்த கூலி மட்டும்தான் வேஸ்ட் இதாக போகுமே தவிர மீதி என்ன விலைக்கு கொடுக்குறாங்களோ அந்த கூலி செஞ்ச கூலி போக பழைய பொருளை அப்படியே எடுத்துக்குவாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் காலமாக எங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த மக்கள் எல்லாம் இப்போ இந்த கொரோனா காலம் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வேலை வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சதுனால எல்லாம் பல்வேறு கட்ட தொழிலுக்கு போயிட்டுருக்காங்க. எங்கள் தொழிலே வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து
இதை வெளியே கொண்டுட்டு போகிற அளவுக்கு எங்களுக்கு தெரியல. எல்லாரும் எங்கள் மக்கள் எல்லாம் உழைப்பாங்க, நேரங்காலம் இரவு பகல் பார்க்காம உழைக்கிறவங்க. ஆனால் இதை வெளியே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு எங்களுக்கு அதுக்குண்டான நேரமும் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச வழிமுறையும் தெரியல. மக்கள் வந்து வெள்ளி கொலுசு வாங்குறாங்க அப்படின்னா இது வந்து மிஷின் மேக்கிங்கா இல்லை கைப்பட வந்து மேனுவலாக வந்து மேக் பண்ணதா அப்படிங்கிறது மாதிரிலாம் தெரிஞ்சு வாங்க மாட்டாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது இது வந்து கைப்பட தயாரிச்சிருக்காங்க, இது வந்து மிஷினில் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு? இதில் சேலம் கொலுசுனாலே கைப்பட தயாரிப்பு தான் இது. கடந்த 100 வருஷமாக இன்னைய வரைக்கும் இந்த கொலுசு ஒரு இந்தியாவில் ஒரு தொழில் வந்து 100 ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்குது அப்படின்னா, பாரம்பரியமாக இருக்குதுன்னா அது இந்த வெள்ளி கொலுசு தான். இது வந்து நீண்ட கால உழைப்பு. இது வந்து பெண்களுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட எல்லாருமே கடையில் பார்த்தீங்கன்னா ஜுவல்லர்ஸில் வந்து சேலம் கொலுசுன்னு கேட்டு தான் வாங்குவாங்க. இப்போ தங்கத்தில் வந்து 916 அப்படிங்கிறாங்கல்ல, அது மாதிரி வெள்ளியில் வந்து என்ன குவாலிட்டியாக எடுக்கிறதுனா பிஇஎஸ்ன்னு இருக்கு. அதுக்கு வந்து 80% இருந்தால் தான் அது வந்து ஹால்மார்க்குன்னு சொல்லக்கூடிய பிஏஎஸ் இருக்கு. இதில் சில கடைகள்லாம் போட்டுட்ருக்காங்க, இப்போல்லாம் பிஏஎஸ் ஹால்மார்க் போட்டுட்ருக்கு. நீங்கள் வந்து ஒரு 19 ஸ்டேஜ் இதுக்கு முன்னாடி வந்து பல மக்கள் கைப்பட அந்த தயாரித்தது பல கிராமங்களுக்கு போயிட்டு உங்கள்கிட்ட 20வது தடவை உங்கள்கிட்ட வருது. ஆமாம், எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 16வது ஸ்டேஜில் நானும், அதுக்கப்புறம் கைப்பாலிஷ்ன்னு இருக்கக்கூடிய கை பாலிஷ் இருக்கு, மிஷின் பாலிஷ் இருக்குது, அதுக்கப்புறம் அதை கட்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் கலரு எனாமல் கலர் வைக்கணும். இதை தாண்டி ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. அந்த கீழே உள்ளவங்களுக்குலாம் நீங்கள் தான் காசு கொடுக்கணும் அவங்க கூலியெல்லாம? ஆமாம், அது இதில் நாங்கள் வெளியிலேயே அதாவது வேஸ்டேஜாக கொடுத்துருவோம். எப்படி கூலியாக கொடுப்பீங்களா? வேஸ்டேஜாக வேஸ்டேஜாக இதுலேயே எங்களுக்கு வந்து இத்தனை பர்சன்ட் உங்களுக்கு அப்படின்ட்டு, வெளியிலேயே இத்தனை பர்சன்ட் உங்களுக்கு, இந்தந்த ஒவ்வொருத்தர் வேலை செய்கிறவங்களுக்கு பர்சன்டேஜ். காசா இல்லை, பணமாக கொடுக்க மாட்டேன். பணமாக இல்லை, வெளியே தான் எல்லாருக்கும். அதை வாங்கி அவங்க அவங்க இங்கே அதை வந்து இங்கே இருக்கிற ரீட்டைல் கடை இருக்குது, சின்ன 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 ஷராப் கடைன்னு சொல்லக்கூடிய கடை இருக்குது, அதில் கொடுத்த தேவையான அளவு கொடுத்து காசு ஆக்கிவாங்க. மற்றபடி சம்பளம் அது மாதிரிலாம் இல்லை? இல்லை, எங்களை மாதிரி ஈடுபடுறவங்க பார்ட்டாக ஈடுபடுறவங்களுக்கு எல்லாருக்குமே வேஸ்டேஜ் தான். சில்வர்லேயே எத்தனை பர்சன்ட் உங்களுக்கு, இத்தனை பர்சன்ட் இத்தனை பர்சன்ட்டுன்னு கணக்கு தான். ரொம்ப நுணுக்கமாக வேலை பார்க்கணும், எல்லா ஒவ்வொரு வேலையும் நுணுக்கமாக வேலை பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இது வந்து ஒரு முத்து. இந்த முத்தை உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த முத்தை வந்து பாதியாக கட் பண்ணி கொடுப்பாங்க, அதை ரெண்டும் இணைச்சி மண்ணில் வைக்கணும். அதன் பிறகு இந்த சைஸ் இந்த வளையமாக இருக்கிறத வந்து தனியாக வளையம் செய்யணும். இந்த வளையத்தை எடுத்து மறுபடியும் கரெக்டாக அந்த ஜாயின் பண்ண நேருக்கே வைக்கணும். அப்போ தான் இதை சால்டரிங் பண்ணால் தான் இதை வந்து முத்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் இதில் சொதப்பினா கூட முத்து வந்து சத்த வராது, சந்து வந்துடும். இதில் பாருங்கள், உங்களுக்கு முத்து வந்து ஒரே ரவுண்டாக பால் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது ரெண்டு சேர்த்தனா தான் முத்து. அதனால் ஒவ்வொன்றுக்கும் நுணுக்கமாக வேலை பார்க்கணும். இன்றைக்கி வேலை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி ஏன் ரொம்ப சிரமம் நுணுக்கமாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இதில் வேலை பார்க்குறவங்க போய் வெளி வேலைக்கு போயிடுறாங்க. பிரேஸ்லெட் மாதிரி வெளியில் வாங்கணும் அப்படின்னா கருத்து போயிடுது என்ன காரணம்? சில பேர் சொல்கிறாங்க வேர்வனால கருத்து போயிடுது, இல்லை ஏன் ஸ்கின்னுக்கு ஒத்துக்க மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்களே. வெள்ளியினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம வந்து மருத்துவத்துக்கு வந்து இப்போ முன்னெல்லாம் நாடி பிடிச்சி பார்ப்பாங்க, அதன் பிறகு இப்போ சுகருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பண்ணுறது இருக்குது கிட்ட, அந்த மாதிரி நம்மளுடைய உடம்பை வந்து என்ன நிலையில் இருக்குதுன்னு அறியறதுக்கு இந்த வெள்ளி ஒரு பெரிய ஒரு உதாரணம். இது வந்து சங்க காலத்திலிருந்து ஒரு அருணாச்சயனாக இருந்தாலும் சரி, கை செயினாக இருந்தாலும் சரி, கழுத்து செயினாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உடல்நிலை எவ்வளோ வந்து சூடாக இருக்குது, எவ்வளோ சூடு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதிலேயே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எவ்வளோ தான் வெள்ளி நல்லதாக போட்டாலும் உடல்நிலை வந்து ரொம்ப வெப்பமாக இருந்ததுன்னா அதனுடைய வெள்ளி வந்து கருக்க ஆரம்பிச்சிடும். கேரளாவில் இருக்கிறவங்க வந்து அதனுடைய மலைப்பிரதேசத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய உடல்நிலைக்கும் இந்த கொலுசுக்கும் பார்த்தீங்கன்னா கருக்கவே கருக்காது, அது அப்படியே இருக்கும். எந்த நிலையில் போடுறாங்களோ அந்த நிலையிலேயே தான் இருக்கும். அதுவே கொஞ்சம் வெப்ப நிலையில் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, வேலூர்ல இருக்கிற இல்ல மற்ற பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க என்னதான் அதனுடைய தன்மைக்கு, ஏன்னா உடம்பு உடல்நிலை எல்லாம் கொஞ்சம் சூடுறதுனால அது அதனால கருக்கும். என்ன கொலுசு இல்ல வந்து வெளியில வந்து இதை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாள் குடிக்கும், ரொம்ப பார்த்து பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி என்ன இருக்கு? இதுல ஒவ்வொரு பொருளுமே வந்து பார்த்துதான் செய்யணுங்க, கவனம் இல்லாம எதையுமே பண்ணிட முடியாது. முழு கவனத்தையும் அதை செலுத்தினாதான் இந்த வேலையை பண்ண முடியும். ஒவ்வொரு வேலையும், அது அருணாச்சயனா இருந்தாலும் அருணாக்குடியா இருந்தாலும் சரி, இடுப்பு சரமா இருந்தாலும் சரி, இல்ல முத்து செய்யறதா இருந்தாலும் சரி, லூஸ் செய்யறதா இருந்தாலும் சரி, குஷ்பு செய்யறதா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வேலையிலையும் இதை வந்து ரொம்ப நுணுக்கமாக செஞ்சால் தான் இது இந்த கொலுசை வந்து அழகாக சொல்லணும்னா அழகாக கொண்டுட்டு வர முடியும். வெள்ளி கொலுசு உற்பத்தி அப்படிங்கிறத நம்பி லட்சக்கணக்கான தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இருக்குது. இதை அரசு பரிசீலிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிறைவு செய்கிறோம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நம்பிக்கை ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அஞ்சலி நடிப்பில் ஒரு புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால் காணுங்கள் December 9 முதல் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இனி உங்க சீ திரை எஸ்இவில சேனல் நம்பர் 67.